தமிழ் சினிமாவில் முன்னணி காமெடி நடிகர் தான் வடிவேலு. தற்போது இவர் பல வருடங்களாக சினிமாவில் நடிக்கவில்லை. என்னதான் இவர் நடிக்காவிட்டாலும் மீம்ஸ் கிரியேட்டர்கள் மூலமாக தற்போது வரை மக்கள் மத்தியில் பிரபலமாகத்தான் உள்ளார். நடிகர் வடிவேலு அவர்களுக்கு சினிமாவில் ஒரு குழு உள்ளது. அந்த குழுவில் இருக்கும் நபர்களை வைத்துதான் தான் சினிமாவில் நடிப்பார். அந்த நபர்களை தன்னுடன் சேர்ந்து நடிக்க வைப்பார். வடிவேலு மூலம் சினிமாவில் பிரபலமானவர்கள் எக்கச்சக்கம். அதில் ஒருவர் தான் நடிகர் வெங்கல் ராவ். மொட்டை தலையுடன் பார்ப்பதற்கு முரட்டு தோற்றத்துடன் இருக்கும் இவர் ஒரு குழந்தை போல. நடிகர் வெங்கல் ராவ் அவர்கள் ஆந்திராவை சேர்ந்தவர். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த இவர் சிறு வயதிலிருந்து மிகவும் கஷ்டப்பட்டவர். சினிமாவில் அடியாளாக வேலை பார்த்து வந்த இவர் முதலில் தெலுங்கு திரைப்படங்களில் பணியாற்றி வந்தார். பிறகுதான் தமிழ் சினிமாவிற்கு வந்தார். ஆரம்பத்தில் அடியாளாக நடித்துக் கொண்டிருந்த இவர் பின்பு வடிவேலுவுடன் சேர்ந்து காமெடி கதாபாத்திரங்களில் நடிக்க ஆரம்பித்தார். அப்போதுதான் இவர் மக்கள் மத்தியில் பிரபலமானார். நடிகர் வடிவேலு வெங்கல் ராவ் அவர்களுக்கு நிறைய திரைப்பட வாய்ப்புகளை பெற்று தந்தார். இதன் மூலம் பிரபலமான வெங்கல் ராவ் அவர்கள் நிறைய சம்பாதித்து தனது குடும்பத்தை காப்பாற்றி வந்தார். ஆனால் தற்போது வடிவேலு அவர்கள் சினிமாவில் நடிக்காவிட்டதால் இவருக்கும் திரைப்பட வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை. வெங்கல் ராவ் அவர்களின் அம்மா இறந்துவிட்டார். இவர்கள் அண்ணன், அக்கா, தங்கை அனைவருக்குமே இவர் திருமணமும் செய்து வைத்துவிட்டார். இவருக்கும் திருமணம் நடந்து ஒரு மகன் மற்றும் ஒரு மகளும் இருந்தனர். அதில் சிறுவயதில் மகன் உயிரிழந்து விட்டார். தற்போது மகளுக்கும் திருமணம் செய்து வைத்துவிட்டார். இப்போது வெங்கல் ராவ் அவர்களுக்கு திரைப்பட வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை. தற்போது நடிகர் வடிவேலு அவர்கள் மீண்டும் சினிமாவிற்குள் வந்த பிறகுதான் வெங்கல் ராவ் அவர்களுக்கும் அவரின் மூலம் ஏதாவது திரைப்பட வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். நன்றி.